ஐந்து மாநில தேர்தல் மிசோரம் மாநிலத்தை குறிவைக்கும் மோடி. வடகிழக்கு மாநிலங்களில் உள்நாட்டு பிரச்சினைகள் மற்றும் அதிதீவிர இடதுசாரி சித்தாந்த தீவிரவாதங்கள் எல்லாம் மோடி அவர்களின் ஆட்சியில் குறைந்துள்ளது என்று அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்காரு. மிசோரம் மாநிலத்தில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களையும் பாஜக குறிவைத்துள்ளது தெரிய வருது. மிசோரம் மாநிலத்தின் தேர்தலில் வேட்புமனு வாபஸ் பெற இன்றைய கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் ஆட்சியில் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட வடகிழக்கு மாநிலங்கள் மோடியின் ஆட்சியில் புத்துயிர் பெற்று வருது. சில மாநிலங்களில் ஆளும் கூட்டணி கட்சியாகவும் பல மாநிலங்களில் நேரடியான ஆளும் கட்சியாகவும் பாஜக அங்கே மக்களின் ஆதரவை பெற்றிருக்கு. இதற்கு பல்வேறு பொய்க்காரணங்களை எதிர்கட்சிகள் கூறி வந்தாலும் அமித்ஷா சொன்னதுதான் உண்மையான காரணம். தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு மிக முக்கியமான ஆயுதம் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை வடகிழக்கு மாநிலங்களுக்கு தந்தது மூலம் அங்குள்ள மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை அளித்து பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது மோடி தலைமையிலான அரசு. அதன் விளைவாக தீவிரவாதத்தின் பக்கம் இளைஞர்கள் செல்லாமல் வளர்ச்சியான பாதையில் செல்ல துவங்கினார்கள். அந்த வகையில் 40 தொகுதிகளை கொண்ட மிசோரம் மாநிலத்தில் பாஜக மீதான ஆதரவில் மீண்டும் காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட்டு பாஜக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ச்சி என்ற ஒரே ஒரு தாரக மந்திரத்தை வைத்துக் கொண்டு பாஜக அரசியல் செய்யுது. ஆனால் எதிர்கட்சிகள் பாஜக வெறுப்பு என்ற ஒற்றை குறிக்கோளோடு அரசியல் செய்கிறாங்க.